ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீக்கெண்ட் ஃபுட் அண்ட் ட்ராவல். ஸோ நாங்கள் அந்த வீக்கெண்ட் ட்ரிப்பு வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்னா, பொள்ளாச்சிலேருந்து ஆடியா டேம் போகிற வழியில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இங்கே ஒரு மெஸ் இருக்குது, அருண் மெஸ். ஸோ இங்கே வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை நல்லாயிருக்குன்றாங்க, சாப்பாடு நல்லாயிருக்குன்றாங்க, மீன் குழம்பு. ஸோ நம்ம இங்கே ட்ரை பண்ண போகிறோம். சாப்பிடலாமா? கொஞ்சம் ஸோ கைஸ், நம்ம வந்து ஆடியா டேம் போகிற வழியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டருக்கு அருண் மெஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே சாப்பிடணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஸோ வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து மீன் குழம்பு, மீன் உருள், இந்த ரெண்டுமே வந்து மெயினான டிஷ் இது. ஸோ மீன் என்னென்னு பார்த்தீங்க, வறுத்து மீன் பார்த்தீங்கன்னா கட்லா மீன். ஸோ கட்லா மீன் ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே நம்ம வீடியோவில் வந்து கேரப்பட்டி டேமில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து கட்லா மீன் வந்து இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு ஃப்ரை பண்ணிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்தது. இதுமாரி ஒரு பீஸாக பார்த்தீங்கன்னா கட்லா மீன் பார்க்க நல்லாயிருக்கு. குழம்பு பார்த்தீங்கன்னா ரோகு மீன். ஸோ குழம்புல போட்டிருக்காங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். அருண் மெஸ் நாங்கள் சாப்பிட்டோம். அவங்க என்ன டிஷ்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு, ரசம், மோர், சாம்பார், கூட்டு, பொரியல். ஸோ குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, அந்த என்ன மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா ரோகு மீனோட குழம்பு. அந்த குழம்பு தேங்காய் வச்சு ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி எனக்கு பார்த்தோன்னே ஊற்று தெரிஞ்சது. ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் சாப்பிட்டு பார்த்த பார்த்தீங்கன்னா சான்ஸ் இல்லை, தேங்காய் போட்டு சூப்பராக இருந்தது. ரெண்டாவது மீன் பார்த்தீங்கன்னா கட்லா மீன். நம்ம கேஆர்பி சாப்பிட்டது வந்து சின்ன சின்ன பீஸாக சாப்பிட்டோம், இவங்க பெருசாக அந்த ஒரு ஸ்லைஸாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது ரொம்ப அந்த ஃபுட்டுக்காத்த காசு கண்டிப்பாக கம்மியாக இருக்குது. ஏன்னா நான் மீன் ரெண்டு மீன் சாப்பிட்டது, ரெண்டு குழம்பு மீன் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 160 தான் ஆகுது.
ஒரு சாப்பாடுக்கு நல்லா திருப்தியாக இருக்குது, சாப்பிட்டு ரொம்ப திருப்தியாக இருக்குது. என்னால் நிறைய சாப்பிடணும், சாப்பிட முடியல. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் நினைக்கிறீங்க சாப்பிட பற்றி? சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருந்தது. எதிர்பார்த்ததோட பயங்கரமாக இருந்தது. இவர் சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றின போய் தேங்காய் ஊற்றிருக்கு, தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்னு நினச்சோம். ஆனால் செம்ம சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவங்க நல்லா சர்வ் பண்ணுறதும் சரி, எத்தனை முறை கேட்டாலும் ரைஸ் தராங்க. ஸோ மீன், ரெண்டு மீன் வச்சாங்க, ரெண்டு குழம்பு மீன் வச்சாங்க. என்னடா ரெண்டு ரெண்டு வச்சுருக்காங்களே போச்சு அப்படின்னு பில்லை கிச்சாங்கடான்னு நினச்சோம். ஆனால் பில்லும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ரீசனபுளாக இருந்தது. செம்ம டேஸ்ட், எல்லாமே குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சாம்பார் வாங்கினா அதுவும் சூப்பராக இருந்தது, ரசமும் சூப்பராக இருந்தது, எல்லாமே சூப்பராக இருந்தது. வறுத்த மீனும் செம்ம டேஸ்ட்டு. அது இல்லாமல் ரெண்டு பொரியல் வர வச்சாங்க, அதில் கேரட் பொரியல் அல்டிமேட்டு, அப்பளம் சூப்பராக இருந்தது. ஆ, அப்பளம் வேறு, சான்ஸே இல்லைங்க. இந்த பக்கம் நீங்கள் என்ன ஆலியார் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடும் போய் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லாமே வந்து இதுதான், லேடிஸ் தான் சர்வ் பண்ணுறாங்க, அந்த ஓனருமே இவங்க தான், லேடி தான். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுறாங்க. அருண் மிஸ் அறுக்காமல் கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க, ஃபேமிலியோடையும் சரி ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி. ஸோ சர்வீஸ் ரொம்ப அவங்க நல்லா கேப் பண்ணிக்கிறாங்க. என்ன அடுத்து சர்வீஸ் பண்ணுறாங்க, சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இந்த பொள்ளாச்சி வந்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஆலய டேம் வந்தீங்கன்னா, நீங்கள் வால்பாறை போகிறீங்க இந்த டைமில் போனீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் அந்த கிட்டத்தட்ட வந்து ஆலயா டேம்லேருந்து 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் நேராக போகும்போது பார்த்துட்டே போனால் இருக்கும். ஸோ கூரை கொட்டுற மாதிரி தான் இருக்கும் அது. ஸோ மறக்காமல் இந்த ஹோட்டல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஆலியார் போகிறப்போ உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அருண் மிஸ் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, ஃபேமிலியும் கூப்பிட்டு போங்க. கண்டிப்பாக பசங்களை என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, 100% கேரண்டீடு டேஸ்ட் கண்டிப்பாக. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ யாரும் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.